தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அதில் ஒன்று இன்று நாம் கூடியிருக்கும் கர்மவீரர் காமராஜர் அவரது பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கல்லூரி வெள்ளச்சாமி நாடார் கல்லூரி என்பதை அறிந்து பெருமைப்படுகிறேன். இன்று தமிழகத்தின் தலைநகரம் சென்னையில் வியாபார தளமாக விளங்கும் மிக முக்கியமான பகுதி பாண்டி பஜார். இது நாடார் குல பிரமரான WP சவுந்தரபாண்டி நாடார் அவர்களது பெயரை தாங்கியது. இவர்தான் நாடார்களின் எழுச்சிக்கு மிகவும் உத்வேகம் அளித்தவர் என்று சொன்னால் அது வரலாறு. தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருப்பது முல்லை பெரியார் அணை. அந்த முல்லை பெரியார் அணை தமிழருக்கு சொந்தமானது என்று அன்றைய பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தவர் கும்மரை தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணி அவர்கள். அவரும் இந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நாடார் என்பது உலகில் அனைவரும் நினைவிற்கு வருவர் பெருந்தலைவர் காமராஜர். நாடார் என்று சொன்னாலே பெருந்தலைவர் காமராஜர் தான் நினைவுக்கு வரும். ஏழை எளியவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் எல்லாம் உழைத்தார். எனவே அவரை ஏழை பங்காளன் என்றும் கர்மவீரர் என்றும் தமிழக மக்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார். மற்ற எல்லோரையும் விட காமராஜர்களை பற்றி பேசுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா தேவர முன்னேற்றத்துக்கு அதிக உரிமை உண்டு என்பதையும் இந்த நேரத்தில் நினைக்க விரும்புகின்றேன். பெருந்தலைவர் என்றால் அது காமராஜரை மட்டும்தான் குறிக்கும்.